கட்சி, அது கட்சியினுடைய தலைவர் வந்து இதே போராட்டக்காரர்களுக்கு நான் வந்தால் அதுக்கு தீர்வு காணுவேன், நான் அதுக்கு முடிவு தருவேன் அப்படின்னு பேசுனது இருக்குது. அதுதான் பதாவில் இருக்காங்க வருங்க, அன்று தோல் கொடுத்த தலைவரை இன்று எப்போது வருவீர்கள், உங்கள் வருகைக்காக காத்திருக்கணும். அவர்கள் தேர்தல் அறிவிப்பில் தேர்தல் அறிக்கைகளை கொடுத்த 311 அந்த அறிக்கை நீங்கள் சொன்னதை நீங்கள் நிறைவேற்றுனுங்கிறதான் கோரிக்கை. இது ஒன்றும் அரசுக்கு எதிரானதோ புதிதாக ஒரு கோரிக்கை வச்ச போராட்டமோ இல்லை, அதை நல்லா விளங்கணும். அது எல்லோரும் அவங்க சொன்னதை நீங்கள் கொடுத்த உறுதிமொழியை அந்த உறுதியை நிறைவேற்றுகள்ங்கிறத இந்த கோரிக்கை. அதில் இங்கே இருக்க முன் வந்து ஒரே பதவி ஒரே பணி, அப்போ அதுதான் சம ஊதியம் சம வேலை, சம வேலைக்கு சம ஊதியம் தான் இவங்க கோரிக்கை. அது எப்படின்னு பாருங்கள், 31/5/2009 பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு 20,000, அப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக 13 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செஞ்சதுக்கு பிறகு அது 30,000 உயருது. ஆனால் ஒரு நாள் பின்னாடி 1/6/2009 அந்த பணி நியமனம் செஞ்ச ஒரு நாள் 24 மணி நேரம் பின்தங்கி பின்னாடி பணி நியமனம் செஞ்சவங்களுக்கு கூட 20,000 வா 60,000-70,000 சம்பளம் வருது. அதனால் என்ன சொல்கிறாங்க, நீ ஒரே வேலை ஒரே ஊதியம் கொடு, ஒரே பதவி ஒரே பண்ணிதான், அப்போ ஒரே ஊதியம் தா அப்படின்னு தான் அவங்க கேட்குறாங்க. இதை தர்ற நிறைவேற்றணும்னு சொன்னவங்க நிறைவேற்றலை. பொதுவாக நீங்கள் பார்த்துக்கணும், ஒரு தாயின் கருவறை என்பது 10 மாதம்தான் பிள்ளை சுமக்குது, அது உயிர்கருவறை. ஆனால் பள்ளிக்கூடம் கல்லூரி என்பது அறிவுக்கருவறை, அதை நீங்கள் கவனிச்சுக்கணும். ஒரு தாய் தன் பிள்ளையை உலகத்துக்கு காட்டுறா, இது என் பிள்ளை அப்படின்னு. ஆனால் ஆசிரிய பெருமக்கள் தான் அந்த பிள்ளைக்கு உலகத்தை காட்டுறாங்க, இதாண்டா உலகம், இவன் தாண்டா சாக்ரட்டிஸு, இது ஆஸ்திரேலியாடா, இவன் தாண்டா ஃப்ளாட்டோ, இவன் தாண்டா அரிஸ்டாட்டில், இவன் தாண்டா அலெக்சாண்டர், இவன் தாண்டா மங்கோலிய இனத்தின் செங்கிஸ்கான், இவன் தாண்டா புத்தன், இவன் தாண்டா பூலே, இவன் தாண்டா மார்க்ஸ், இவன் தாண்டா லெலின். இந்த உலக வரலாறை கற்பித்து உலக நாடுகள் எத்தனை, எந்த நாடு மேம்பட்டிருக்கு, எதனால் மேம்பட்டிருக்கு, எந்த நாடு கல்வியில் உயர்ந்திருக்கு, எந்த நாடு வேளாண்மையில் செழித்திருக்கு, எந்த நாடு அறிவியல் சிறந்திருக்கு, இதையெல்லாம் கற்பித்து கொடுத்து இந்த பிள்ளைக்கு உலகத்தை காட்டுகிற பெருமக்கள் ஆசிரிய பெருமக்கள் தான். ஒரு நாட்டின் வளத்திலேயே நண்பார்ந்த சொந்தங்களே, என் அருமை பெற்றோர்களே, என்னினும் இல்லை என் தம்பி தங்கையிலே, ஒரு நாட்டின் வளத்தில் ஆகச்சிறந்த வளம் அறிவு வளம்தான். அந்த அறிவை வளர்ப்பது கல்வி. அந்த அறிவை வளர்க்கிற ஆசிரிய பெருமக்கள் பட்டினியாக வீதியில் கிடக்கிறார் என்றால் தேசத்தின் அறிவு வீதியில் கிடக்குது என்று பொருள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாட்டில் உலகத்தில் கல்வியில் முதல் தலைசிறந்த நாடு தென்கொரியா, 2வது நாடு ஜப்பான், 3வது நாடு சிங்கப்பூர், 4வது நாடு ஹாங்காங், 5வது நாடு ஃபின்லாந்து. அந்த ஃபின்லாந்து நாடு இங்கே பாருங்கள், ஐஏஎஸுக்கு மதிப்பு இல்லை, ஐபிஎஸுக்கு மதிப்பு இல்லை, ஆசிரிய பெருமக்களை தான் கொண்டாடும். ஆசிரிய பணிக்கு நீங்கள் எப்படி ஐஏஎஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், நீட் எழுதணும் இப்படி தவிக்கிறீர்களோ, அப்படி அந்த நாட்டில் ஆசிரியர் ஆவதுக்குத்தான் போட்டி, ஆசிரியர்களுக்குத்தான் மதிப்பு அதிகம், ஆசிரியர்களுக்குத்தான் அந்த நாட்டிலேயே சம்பளம் அதிகம். ஏன்னா நீங்கள் வலையொலியில் இருக்குது, புள்ளியோரம் தட்டி பார்த்துக்கிறீங்க. ஆனால் இந்த நாட்டில் ஆசிரியர்கள் வீதியில் வந்து போராடுகிறார்கள் என்றால் கற்பித்தல் யார், நாங்கள் போராடிட்டு போயிடுறோம், முதலமைச்சர் கற்பிப்பாரா, இல்லை கல்வி அமைச்சர் போய் வகுப்பு எடுப்பாரா, இல்லை எந்த அமைச்சராவது எடுப்பாங்களா? 10 திருக்குறளை மனம் நினைவில் வச்சு பார்க்காம படிக்கிறதுக்கு எந்த அமைச்சருக்காக தகுதி இருக்கா? என்னது இது கொடுமை, இது என்ன கொடுமை, இது இதுக்கு காசு இருக்காது, பள்ளிக்கூடத்தை சீரமைக்க காசு இருக்காது, ஆனால் சமாதி கட்ட காசு இருக்கும், ஆனால் எல்லாம் டாஸ்மார்க் புனரமைக்க காசு இருக்கும், டாஸ்மார்க்கு அந்த சரக்கை பாதிக்க குடன்கட்ட காசு இருக்கும், அது சேமிப்பு கிடங்கு, ஆனால் விளைஞ்சு வர நெல்லை பாதுகாக்க கிடங்கு கட்ட காசு இருக்காது. இது எந்த மாதிரி போக்கு இதெல்லாம்? இவர்களுக்கு சம்பளம் வச்சுக்கிறீங்க, இவர் 30,000 வாங்குவார், சிலர் 20,000, சில பேர் பணிமுப்படைஞ்சு போயிட்டாங்க. இதை உறுதி செய்யலைன்னா இவங்கெல்லாம் ஓய்வு பெற்றுட்டாங்கன்னா இதுவும் கிடைக்காது, ஏன்னா ஓய்வூதியம்னே ஒன்று கிடையாது. ஏன்னா இவங்களை நிரந்தர பணியாளராக ஆக்காமல் இந்த அரசு இழுத்தடி ஒப்பந்த கூலிகளாகவே எல்லாரையும், அது சாலை பணியாளராக இருக்கட்டும், இல்லை ஆசிரிய பெருமக்களாக இருக்கட்டும், இல்லை மருத்துவர் அல்லது செவிலியர், எல்லாரையும் ஒப்பந்த கூலி, ஒப்பந்த தினக்கூலி கணக்கு தான். ஏன்னு நிரந்தர பணியாளர்கிட்ட ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும், ஓய்வூதியம் ஏன் கொடுக்க முடியல, காசு இல்லை, 650,000 கோடி கடன், நல்ல நுட்பமாக இதை விளங்கிக்கணும், 650,000 கடன், ஓய்வூதியம் கொடுக்க முடியாது, 58 வயசு ஓய்வு பெறுகிற வயசு, 59 ஆக்கி 60 ஆகி நீட்டிக்க காரணம் என்ன, அவன் வீட்டுக்கு போனான்னா காசு கொடுக்கணும், காசு இல்லை. அப்போ படித்த பல 100,000 பேர் வெளியில் இருக்கான், இந்த 2 வருஷம் நீட்டிச்சதில் அது 2 வருஷம் வேலை இல்லாமல் வெளியில் நிற்கிறான்,
ஐம்பத்தெட்டு வயசில் ஓய்வு ஓய்வு கொடுத்துட்டு ஓய்வூதியம் கொடுத்தா அவங்க போயிடுவாங்க, புதிய ஒரு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கொடுக்குறான். செய்யலை, செய்ய முடியல. இப்போ இவர் 30,000 வாங்குறது, சொத்து வரி ஏற்றிட்ட, வாடகை வீட்டில் இருக்காரு. வீட்டு உரிமையாலும் சொத்து வரி எங்கேருந்து கட்டுவான்? சொந்த காசில் கட்டுவானா? வாடகை ஏற்றுவான். அந்த வாடகையிலிருந்து தான் வாங்கி அவன் சொத்து வரி கட்டுவான். மின் கட்டணத்தை ஏற்றிட்டேன், அதை எங்கேருந்து கட்டுறது? இந்த சம்பளத்துன்னு தான் கட்டணும். எரிவாயு எரிகாற்று ஊரில் விலை ஏற்றிட்டு 1,500 ரூபாய்க்கு வந்துருச்சு, அதை எங்கேருந்து கட்டுறது? இந்த சம்பளத்துன்னு தான் கட்டணும். அரிசி 5 ரூபா, பால் 5 ரூபா, தயிர் 5 ரூபா, எண்ணெய் 5 ரூபா, பருப்பு 5 ரூபா, ஜிஎஸ்டி, அதை யார் கட்டுறது? இந்த சம்பளத்தை தான் கட்டுறது. நாங்கள் வாழ்கிறதா வரி கட்டி சாகிறதா? இந்த காசை வச்சு எப்படி பண்ணுறது? எந்த மனநிலையில் பிள்ளைக்கு கற்பிப்பார்கள் ஆசிரியர் பெருந்தகைகள்? அப்புறம் காசு இல்லைன்னு தெரியுதுல உனக்கு, எதுக்கு இலவசம் கொடுக்குற? மனச்சான்று இருக்கிற யாராவது படித்தவர்கள் தொட்டு சொல்லுங்க, ஆண்டு ஒன்றுக்கு டாஸ்மார்க்கின் வியாபாரம் எவ்வளவு? 50,000 கோடி ஒரு ஆண்டுக்கு. தீபாவளி அன்று மட்டும் 600 கோடிக்கு குடிச்சிருக்கிறார்கள். பொங்கலுக்கு 500 கோடி 400 கோடி இலக்கு தீர்மானிக்கப்பட்டிருக்குது. சுதந்திரத்தன் அன்னைக்கு கடை முடிடுவான்னு முத நாளே வாங்கி வச்ச சரக்கின் விலை 400 கோடி. 50,000 கோடி குடிக்கிறதுக்கு காசு வச்சுருக்க மக்களுக்கு எதற்கு இலவசம்? எதுக்கு? நீ டாஸ்மார்க் மூடு, 50,000 கோடி அவங்க கையிலே இருக்கும். இந்த பொங்கலுக்கு 1 கிலோ அரிசிக்கு, 1 கிலோ சர்க்கரைக்கு, 1 மலை கழம்புக்கு கையேந்த மாட்டான், அவன் மானத்தோடு பிழைப்பான். நீ நிறுத்து. என்ன நிர்வாகம் இது? என்ன நிர்வாகம்? பள்ளிக்கூடத்தை புனரமைக்க முடியல, மக்கள்கிட்ட கையேந்தது காசு, மக்கள்கிட்ட. அப்போ இந்த 680,000 கோடியில் என்ன நலத்திட்டத்தை நிறைவேற்றினீங்க? கல்விக்கு நீங்கள் ஒதுக்கின காசுங்க, அறிவை வளர்க்க தொடக்க கல்வி, படிக்கிற பள்ளிக்கூடத்தை புனரமைக்க முடியல, 10,000 பள்ளிக்கூடம். மக்கள்கிட்ட காசை வாங்குறீங்க, அரசு காசை கொடுக்குது, யார்கிட்ட கொடுக்குது? டிவிஎஸ் தனி முதலாளி வேணு சீனிவாசன்ட்ட கொடுக்குது. ஏன் அரசுக்கு செய்ய தெரியலையா? பள்ளிக்கல்வித்துறையில் இருக்கிற அமைச்சருக்கு தகுதி இல்லையா? அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு தகுதி இல்லையா? என்ன கதை? எப்படிப்பட்ட நிர்வாகம் அது? ஆசிரியர் பெருமக்கள் வீதிக்கு வந்துட்டான், மருத்துவம் வீதிக்கு வந்துட்டான், ஜெவிலியர் வீதிக்கு வந்துட்டான், மாணவ வீதிக்கு வந்துட்டான், உழவர்குடி வீதிக்கு வந்துட்டான். ஆனாலும் வெக்கம் இல்லாமல் நாங்கள் நல்லாச்சு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு, உங்களுக்கு கண்ணாடி முன்னாடி ஒரு தடவை இதெல்லாம் பேசி பாருங்களேன், கண்ணாடி காரி துப்பு உங்களை. கேவலம் இதெல்லாம், இது ஏதோ ஒன்று நடக்குது. நீங்கள் மாறி மாறி இவர்களுக்கு வாக்கு செலுத்தி இந்த அதிகாரத்தை நிறுவுற வரை நீங்கள் ரோட்டில் தான் நிற்பீங்க, நாங்கள் உங்கள் கூட நின்று கத்திக்கிட்டு தான் இருப்போம். மாற்றம் வராது, மாற்றம் வராது. மக்களின் பிரச்சனைகளை அரசு அதிகாரம் கையில் எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதை தவிர வழி இல்லை என்கிற இந்த கோட்பாட்டை நீங்கள் என்றைக்கு புரிஞ்சுக்கிறீர்களோ அன்னைக்குதான். ஆசிரியர் அரசியல் பேசக்கூடாது, வழக்கறிஞர் பேசக்கூடாது, நீதிபதி பேசக்கூடாது, ஐஏஎஸ் பேசக்கூடாது, ஐபிஎஸ் பேசக்கூடாது, வங்கி பணியாளர் பேசக்கூடாது, படித்தவன் எவனும் அரசியல் பேசிடக்கூடாது. ஆனால் படிக்காதவன், இது எல்லாத்தையும் நிர்வகிக்கிறவன் படிக்காதவன் அரசியல் பேசலாம், நாட்டின் முதலமைச்சர் அரசியல் பேசலாம், ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் பேசக்கூடாது, ஐஏஎஸ் பேசக்கூடாது, ஐபிஎஸ் பேசக்கூடாது. கற்றவன் கற்பிக்கலைன்னா இவன் கற்பிப்பான்? அரசியல் என்பது என்ன? அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் இல்லையா? அறிவியல் புவியியல் மாதிரி அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் இல்லையா? ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிக்கிறது அரசாக இருக்குது, அரசை தீர்மானிப்பது அரசு இயலாக இருக்குது. அந்த அரசியலை நாம் தீர்மானிக்காமல் கற்றவன் தீர்மானிக்கலைன்னா கயவன் தீர்மானிப்பான், அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கு இப்படி வீதியில் கிடக்க போகிறீங்க? 5 நாள் ஆச்சு, பசி, 170 பேர் மயங்கி போய் மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்துட்டு மயக்கந்தொழி திருப்பி வந்து போராட்ட காலத்தில் எந்திரிச்சு உட்காரமில்ல படுத்து கிடக்குறாங்க. இது அவங்களா படுத்திருக்காங்க? நாட்டின் கல்வி படுத்திருக்கு, அறிவு படுத்திருக்கு, அடுத்த தலைமுறை படுத்து கிடக்கு. கேவலம், இதை கவனத்தில் எடுக்கணும். சும்மா நேற்று நான் வரப்போகிறேன்னு அவசர அவசரமாக கூட்டிகிட்டு போய் பேச்சுவார்த்தைன்னு ராத்திரி இருட்டினவனே அனுப்பிட்டீங்க, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? இப்போது இதையெல்லாம் பிரச்சனைகளை கேட்குறதுக்கு இல்லை, நீங்கள் தீர்க்கிறதுக்கு தான் உங்களை தேர்வு செஞ்சுருக்கு. கேட்டு தீர்வு காணுங்க, தீர்வு காணுங்க. எங்கள் பிள்ளைகள் கல்லூரிக்கு படிக்க போகும்போது எங்கள் பெண் பிள்ளைகள் கேட்டுச்சா, மாதம் 1,000 ரூபா எங்களுக்கு கொடுங்கன்னு. இந்த ஆசிரியர் பெருமக்கள் கோரிக்கை வச்சு போராடுவது போல் வீதியில் வந்து எங்கள் பிள்ளைகள் போராடிச்சாங்க. நீங்கள் சொல்லுங்கள், 916 கோடி, அந்த 916 கோடி எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு கொடுங்க, அடுத்த தலைமுறை அறிவார்ந்த சமூகமாக உருவாகும். அதை விட்டு அவர் வழி என்ன இருக்குது? என்ன இருக்குது சொல்லுங்கள். எந்த நாட்டில், எந்த நாட்டில் மருத்துவமனையில் கூட்டம் குறையுதோ, மருந்தகத்தில் கூட்டம் குறையுதோ, அன்னைக்கு அந்த நாடு ஆரோக்கியமான சமூகமாக வளருது. எந்த நாட்டில் மதுக்கடைகளில் கூட்டம் குறைஞ்சி பழச்சாறு கடைகளில்
கூட்டம் கூடுதோ அன்னைக்கு அந்த நாடு ஆரோக்கியமான சமூகமாக வளருது. எந்த நாட்டில் திரையரங்கில் கூட்டம் குறைஞ்சி நூலகங்களில் கூட்டம் கூடுதோ அந்த நாடு, அந்த நாட்டு மக்கள் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வருகிறார்கள், முன்னேறுகிறார்கள் என்று பொருள். அதான் வாழ்க்கை. நீ எந்த நாட்டில் நீதிமன்றத்தில் கூட்டம் குறையுது, சிறை கொட்டடியில் கூட்டம் குறையுதோ அன்னைக்கு தான் அந்த நாடு குற்றமில்லாத சமூகமாக வாழுது வளருதுன்னு அர்த்தம். இங்கே நீதிமன்றத்தில் நிற்க இடம் இருக்காது, காரி துப்புனா இவன் தலையிலையாவது விழுது, மருத்துவமனைக்கு போனால் படுக்கடை இருக்காது, தரையில் பாய் விரிச்சு படுத்துக்கிடப்பான். அவ்வளவு நோயாளி, அவ்வளவு குற்றவாளி, அப்புறம் எப்படி இந்த சமூகம் இதை நாங்கள் அப்படி செஞ்சிட்டோம், நாங்கள் முன்னேற்றிட்டோம், நாங்கள் நல்லது, இதெல்லாம் எப்படி பேச முடியுது உங்களால், எப்படி பேச முடியுது? சென்னை மத்திய சிறையில் இடம் இல்லைங்க, குற்றவாளி பெருகிட்டாங்க. 100 ஏக்கரில் புலனில் சிறை கட்டுவோம்னு கட்டி அந்த நாடை நீங்கள் இப்படி பாருங்கள், சிறையில் இடம் இல்லை, குற்றவாளி பெருகிட்டான், அப்போ 100 ஏக்கரில் சிறை கட்ட வேண்டியது இருக்கு. ஆனால் 100 ஏக்கரில் கல்லூரி கட்டி 100 ஏக்கரில் நூலகம் கட்டினா அது அறிவார்ந்த சமூகம், 100 ஏக்கரில் சிறை கட்டினா எவ்வளோ பெரிய குற்ற சமூகமாக இந்த சமூகம் மாறிக்கொண்டு இருக்குது. அப்படி குற்றமற்ற சமூகமாக, ஆரோக்கியமான சமூகமாக, ஒரு ஒழுக்கமான அறச்சிந்தனை சிறைந்த சமூகமாக வரணும்னா ஆசிரிய பெருமக்கள் அவர்கள் சரியாக இருக்கணும். அவர்கள் சரியாக இருக்கணும்னா அவர்களுடைய வாழ்வாதாரத்தை, அவர்களுடைய பொருளாதாரத்தை அரசு பார்த்துக்கணும். அப்போ தான் கற்பிக்க முடியும். கடனை வாங்கி கரண்ட் பில்லு கட்டி, கடனை வாங்கி வீட்டு வாங்கி கட்டிட்டு வந்துட்டுன்னு இங்கே வந்து என்ன கற்பிக்க முடியும்? இதெல்லாம் ஆட்சியாளர்கள் இவர்கள் எத்தனை நாளைக்கு போராடி விடுவார்கள்? அவர்களே தற்சோர்வடைந்து குழந்தை குட்டியோடு குடும்பத்தை விட்டு பட்டினியாக போராடுகிறவர்கள் அவர்களே கலைந்து செல்வார்கள், சென்று விடுவார்கள். ஏன்னா பல போராட்டங்களை நீங்கள் அப்படித்தான் நிலுவையில் நீர் நீட்டிச்சு நீர் கடிச்சு செஞ்சுருக்கீங்க, தோக்கடிக்க செஞ்சுருக்கீங்க, நீர்த்து போக வச்சுருக்கீங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. போராடுறவன் பொழுதுபோக்கு வந்து உட்காந்து போராடல. நான் விரும்பி நேசிக்கிற நடிகனின் டிக்கெட் கிடைக்கலன்னு வரல, அந்த தெருவில் காசை கொடுத்துட்டு என் தெருவில் காசு கொடுக்கலேன்னு நடக்கிற போராட்டம் இல்லை. நல்லா கவனிச்சுக்கணும். கற்பித்து ஒரு அறிவார்ந்த தலைமுறையை, சமூகத்தை உருவாக்குற ஆசிரிய பெருமக்கள் வீதியில் நின்று போராடுவது என்பது ஒரு தேசிய அவமானம். அது அவர்களுக்கல்ல அசிங்கம், அவர்களுக்கல்ல, இந்த நாட்டுக்கு அவமானம். இந்த நாடு வைக்க தலைகுனியணும், அதை நான் தலைகுனியணும், பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிற ஒரு பெற்றோரும் தலைகுனியணும். உங்களுடைய போராட்டம், உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கான போராட்டம், அதை புரிந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு துணை நீக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பும் கடமையும். அதனால் நாங்கள் கட்சி கொடி குச்சி அதெல்லாம் தாண்டி இந்த உரிமை உன்னதமானது, உயர்ந்த நோக்கமானது. ஆசிரிய பெருமக்களின் துணை நிற்க வேண்டியது படித்து வந்த ஒவ்வொரு மாணவனின் கடமை. எனக்கு என்னுடைய ஆசிரியர்களுக்கு நான் காட்டுகிற விசுவாசம் நன்றி கடன் என்பது இந்த ஆசிரிய பெருமக்களுக்கு துணை நிற்க வேண்டியது என் பிறவி கடன். உங்களுக்கு தெரியுமா உடன் பிறந்தார்களே, அலெக்சாண்டரின் தந்தை பிலிப்ஸ் மன்னன் தன்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை, பொன் வைர மணிகளை எல்லாம் மக்களுக்கு தாரை வார்த்து கொடுக்குறான். இந்தா நீ எடுத்துக்க, நீ எடுத்துக்க, நீ எடுத்துக்க, நீ எடுத்துக்கன்னு. ஏன் கொடுத்தா? மக்கள் கேட்குற என்ன பிலிப்ஸுக்கு என்னாச்சு? பிலிப்ஸ் ஏன் இப்படி எல்லா சொத்துக்களையும் மக்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு என்னத்துக்கு அப்படின்னு? ஏன் மண்ணா எல்லா சொத்துக்களையும் செல்வங்களையும் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கிறீங்களே ஏன் அப்படின்னு? எனக்கு இது தேவையில்லை, ஏன் தேவையில்லை? என் மகன் அலெக்சாண்டருக்கு என்னுடைய ஆசிரியன் அரிஸ்டாட்டில் நான் கல்வி கற்றுக் கொடுக்குறேன்ட்டான், நான் ஆசிரியராக இருந்து அவனுக்கு அறிவை கற்றுக் கொடுக்குறேன்ட்டான், அதை விட எனக்கு செல்வம் என்ன? இதெல்லாம் ஒரு தூசு, எனக்கு வேண்டாம்லாம், நீங்கள் எடுத்துக்கிறீங்க. என் அரிஸ்டாட்டில் என் ஆசிரியன் என் மகன் அலெக்சாண்டருக்கு கல்வியிட்டு தரமிட்டான்ட்டான். அலெக்சாண்டர் வென்றுட்டான், உலக புகழ்பெற்ற வீரனாயிட்டான். அவன் கேட்குறான், என்னை இந்த உலகத்திற்கு காட்டியவர்கள் நான், கொண்டு வந்தது என் தாய் தந்தையார்களான், ஆனால் நான் பெற்றிருக்கிற இத்தனை புகழுக்கும் காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில்ன்ட்டான். அந்த ஆசிரியர்கள் தான் இங்கே வீதியில் உட்கார்ந்துருக்கிறாங்க. படிக்கிறவர்கள், படித்தவர்கள், படித்து கொண்டிருக்கிறவர்கள், படிக்க போகிறவர்கள் எல்லாருக்கும் இந்த பொறுப்பும் கடமையும் கையளிக்கப்பட்டிருக்கு. இந்த ஆசிரியர்களின் போராட்டத்துக்கு துணை நிற்க வேண்டியது உன் பிறவி கடமை, பிறவி பயன். நான் என்றைக்கு நிற்பேன், இன்றைக்கி நிற்பேன், நாளைக்கு நிற்பேன், ஆனால் ஒரு நாள் இந்த அதிகாரம் எனக்கு வரும்போது ஒரே நொடியில் தீப்பேன். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இப்போ சொன்னது செல்றது தான், அவர் என்னை சந்திக்க நேரம் தருவாரா? நீங்கள் பெற்று தெரியலாம். இதுவே முயற்சி தானே தங்கச்சி, நேரடியாக பேசி, நேரடியாக ஆசிரிய பெருமக்களே பேசி செவிசாய்க்காத போது போராட்ட களத்தில் நிற்கிற பாதிக்கப்பட்ட ஆசிரிய பெருமக்களே ரெண்டு முறை பேச்சுவார்த்தை தோல்வியடையும் போது நான் பேசி என்ன போது? இப்போ பேசுறது அதுக்கு தானே, ஒரு கட்சியின் தலைவனுடைய இந்த போராட்டத்தின் உணர்வு புரிந்து கொண்டு
அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு இந்த இடத்துல பேசுவதே முதல்வுக்கான கோரிக்கை தானே. தேர்தல் அறிக்கைகளை எதையும் அவங்க நிறைவேற்றல. தேர்தல் அறிக்கை இல்லாத எல்லாம் நிறைவேற்றிருக்கிறாங்க, எல்லாத்தையும் நிறைவேற்றிருக்காங்க. அவங்க இப்போ அவங்க விளைஞ்சி இருக்கிற நெல் மேலே நான் மண்ணை கொட்டி ரோடு போடுன்னு சொல்லலை, போடுறாங்க. அவங்க எட்டு வழிச்சாலையில் நாங்கள் வந்து எது பண்ணாங்க, இப்போ பயண நேர குறைப்பு சாலையும் நிறைவேற்றுறாங்க. இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் இல்லையே. எது இருக்குது தேர்தல் அறிக்கையில் இருக்கா? என்னைக்கு நிறைவேற்றிருக்காங்க? என்னைக்கு நிறைவேற்றிருக்காங்க சொல்லுங்கள். நீங்கள் 650,000 கோடி கடன் வெள்ளை இருக்க, 650,000 கடன் எனக்கு தெரியும், இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். எந்தெந்த துறையில் எவ்வளவு கடன், எதனால் கடன், எதனால் கடன், எதனால் இவ்வளவு இழப்பு வந்தது அரசுக்கு, அதை புள்ளி விவரத்தோடு வெளியிடுவது தான் வெள்ளை அறிக்கை. அப்படி ஒரு அறிக்கை விடுமா அவர் அரசு? சார், நிதி பற்றாக்குறை சொல்ல வேண்டிய இந்த சூழலில் வந்து மறைந்த முதல்வர் கருணாநிதிக்கு வந்து பேனா வடிவ நினைவுச்சின்ன மாதிரி பேருக்கு பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் வந்து ஜனவரி 31 நடத்தலாம் சொல்லியிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? அது நேத்தே பதில் சொல்லிட்டேன்னு பொதுமக்கள்கிட்ட கேட்பீங்களா? டாஸ்மார்க்கை மூடுவோம், மூடுவோமா வேணாமா பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்பீங்களா? பேனா வைக்கிறதா வேணாமான்னு கட்சிக்கார்கிட்ட கட்சிக்கார குடும்பத்திட்ட கேட்கக்கூடாது, வெகுவான மக்கள்கிட்ட கேளுங்க, சொல்லுவாங்களா? பள்ளிக்கூடம் கட்ட காசு இல்லை, படிக்க வைக்கிற ஆசிரியர்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்க காசு இல்லை, சம ஊதியம் சம வேலை தானே அவங்க கேட்குறது, அதை கொடுக்க காசு இல்லை, சமாதி கட்டுறதுக்கும் பேனா வைக்கிறது காசு யார் காசு? என் காசு தானே, இவங்க காசு தானே. இது 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 வந்து கொடுமையா இல்லையா? கொடுமையா இல்லையா? அப்புறம் அப்புறம் எப்படி உங்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்குறோம்னு சொல்கிறதுக்கு நாக்கு வருது, அதில் இருக்க வாக்கு வருது, எப்படி வார்த்தை வருது அதில்? இந்த போராட்டம் வந்து திமுக ஆட்சியில் இப்போ நடக்குதுன்னு சொல்லலை, போன ஆட்சி நடந்தது, நடந்தது. அந்த ஆட்சியில் நீங்கள் வந்து பங்கேற்றீங்க, நீங்கள் கேளுங்க, நான் எழுதியிருக்கு பாருங்க, 18 நீங்கள் பங்கேற்றீங்க, பங்கேற்றும் போது உறுதி உறுதி கொடுத்தீங்க, நீங்கள் அதிகாரத்துக்கு வந்துட்டீங்க, 2 ஆயிடுச்சு, 2 ஆக போகுது, இப்போ தான் நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு தான் சொல்கிறாங்க. புதிய கோரிக்கை, புதிய கோரிக்கை இல்லை, இது போராட்டம் புதுசு இல்லை, கோரிக்கையும் புதுசு இல்லை. ஒன்று சொல்கிறாங்க சார், எங்களுக்கு 5 இருக்கு தேர்தல் அறிக்கை நிறைவேற்றுவதற்கு, 5 கால அவசரம் இருக்குன்ற மாதிரி 5வது வருஷத்தில் பேசுவாங்க, 5வது வருஷத்தில் அடுத்த 5 நிறைவேற்றுவோம்ட்டு. இதை வந்து நாங்கள் வந்து 50 ஆகுது, நாங்கள் வந்து 5 பார்க்குறோம், மாறி மாறி 2 கட்சி ஆட்சிகள்லையும் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன பேசியிருக்கு, எவ்வளோ வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்ட்டு ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலும் கச்சத்தீவை மீட்க போராடுவோம். நான் வந்த பிறகு தீவிரமாக போராடுவோம். அப்போ இதுவரை தீவிரம் காட்டவே இல்லை. எல்லாமே இதுதானே. ஸ்டெர்லைட்டை மூடணும், ஸ்டெர்லைட்டை அனுமதி கொடுத்து திறந்தது யார்? பெருமக்கள் தான். மூடணும், சரி மூடணும். இப்போது ஸ்டெர்லைட்டை பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்தால் உங்கள் கூட்டத்துக்கே அனுமதி இல்லை. இது எப்படி, இது எப்படி இருக்குது? அப்போ ஸ்டெர்லைட்டை நீ எதுக்கிறியா ஏற்கிறியா? இப்போ இந்த சிக்கலெல்லாம் இந்த கூட்டம் இல்லை, அதுக்கு தனி மேடை இருக்குது, அதுக்கு தனி கூட்டம் இருக்குது. இந்த கூட்டத்தில் ஆசிரியர் பெருமக்களின் கோரிக்கை மிக நியாயமானது, புனிதமானது, அதை நிறைவேற்றலைன்னா சரி பள்ளிக்கூடம் கட்டிட்டியே, மக்கள்கிட்ட காசு வாங்கி புனரமைச்சிட்டீங்க, பாடம் நடத்த போகிறேன் யார்? பாடம் நடத்த போகிறதா பட்டினியை தெருவில் நடக்கிறானே, இப்போ நீங்களே வகுப்படுப்பீங்களா? சரி 1 படத்தை எடுங்க, ஆதி சூடியை சொல்லிக் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க. அப்போ பார்த்து படிக்கும்போதே 10 பிழை வருது. இப்போ நீங்கள் பாடம் நடத்தினா எப்படி மானியம் உருப்படுவான்? அதனால் பாடம் நடத்துகிற பெருமக்களுக்கு பசியோடு இல்லாமல் போராட்டத்தை முடித்து போய் பாடத்தை நடத்துங்கன்னு அனுப்புங்க. ஆனால் அறிவு சார்ந்த சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து வீதிக்கு வந்திருக்காங்க, அமைச்சரும் பேச்சுவார்த்தை நடத்தி தோல்வி அடைஞ்சிருக்கு, இவங்களோட கோரிக்கை வந்து இப்படியே தான் இருக்குது காலங்காலமாக. அதாவது இதில் வந்து நான் பெரியும் அன்பு வச்சிருக்கிற தம்பி மகேஷ், நீ வந்து இளைஞ உனக்கு தெரியும், நீ வந்து இந்த ஆசிரியர் பெருமக்களை கூப்பிட்டு பேசி தீர்வு காணணும்னு நான் என்ன அன்பாக கோரிக்கை வைக்கிறேன். நீ வந்து ஒரு படித்த பிள்ளை, நீ வந்து இன்னொரு தலைமுறை, நீ மூத்த தலைவர் அமைச்சர்களை விடு, நீ ஒரு இளைஞன், கூப்பிட்டு ஆசிரியர் பெருமக்களின் துயரம் அவங்களுடைய போராட்ட கோரிக்கை மிக நியாயமானதுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படிங்கும்போது கூப்பிட்டு பேசி தீர்வு காணுங்க, இழுக்காதீங்க, இழுக்காதீங்க. இது வந்து ஆட்சிக்கு இல்லை, நம் ஒரு இனத்துக்கே அவமானது. நான் வைக்க தலை குனிகிறேன், ஆசிரியர் பெருமக்களை வீதியில் நிறுத்து வந்தது பெரிய அவமானம், உலக நாடுகள்லாம் பார்த்தா சிரிக்கும். ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் கல்வியில் 3வது இடத்துல இருக்குது, இவ்வளோ பெரிய நாடு எந்த இடத்துல இருக்குது? சின்ன சின்ன நாடுகள் கால்பந்தாட்ட அணியில் எந்த தரத்தில் இருக்குது? நம்ம எங்கே இருக்கோம்? 100 பின்னாடி. அங்கேருந்து நம்ம தான் முன்னாடி இருக்கோம்,
பின்னாடி இருந்து வர்றதில் நம்ம முன்னாடி இருக்கோம், முன்னாடி இருந்து போனால் நம்ம ரொம்ப பின்னாடி இருக்கோம். கவனத்தில் எடுத்துகிட்டு வேலை செய்யணும். இவ்வளோ தூரம்லாம் அஞ்சு நாள் வந்து உட்கார்ந்தவனே கூப்பிட்டு கல்வித்துறை சார்ந்தவர்கள் அதிகாரிகள் அந்த வந்து பேசி உட்கார்ந்து பேசி வாங்க போராட்டத்தை நம்ம முற்றுப்பெயர் வைப்போம், உடனே அவங்கள அனுப்பியிருக்கணும். அது செய்யக்கூடாது, அது செய்யக்கூடாது. மிகுந்த வருத்தத்தை தருது. நம்மளால் ஆறுதலாக வார்த்தை சொல்ல முடியும், அவங்க போராட்டத்தோடு கூட நிற்க முடியாது. தீர்க்கிற அதிகாரமோ உயரத்துலையோ நம்ம இல்லை, நம்ம கோரிக்கை வச்சு முறையிடுற இடத்துல தான் இருக்கோம். அதை தான் நம்ம செய்ய முடியும். ஆனால் அரசின் கவனத்துக்கு இதை கொண்டு போகணும், அதை தயவு செய்து நீங்கள் தான் செய்யணும். ஏன் எல்லாத்தையும் விவாதம் எடுக்கிறீங்களே? இது ஒரு நாள் மாலையில் விவாதம் எடுங்களேன். இந்த பட்டினியாக இருக்கிற ஆசிரியர்களை ஒரு தடவை கூட்டி போய் உட்காந்து விவாதிக்க சொல்லுங்களேன். சொல்லுங்கள், அவங்க கோரிக்கை தவறுன்னு மறுக்கிறவர் யாருன்னு எங்களுக்கு அடையாளம் காட்டுங்களேன். இந்த கோரிக்கையை எதிர்த்து பேசுகிறவர்கள் நாலு பேர் விவாதிப்பே இல்லை, அதில் யார் எதுக்குறான்னு நாங்களும் பார்த்துக்குறோம். அவன் பிள்ளைகளை படிக்க கொடுத்த படிக்க இடமெல்லாம் ஆக்குறோம். ஏய் நீ ரொம்ப பேசினியப்பா, உன் பிள்ளைய எங்கே படிக்க வைக்க போகிறப்பான்னு கேட்போம். இன்னும் நீயே படம் நடத்திக்கிறியா? இதுக்கு படித்து ஆசிரியர் பயிற்சி படித்து தேர்வு எழுதி தகுதி தேர்வு வேறு எழுதி எல்லாத்துக்கும் தகுதி தேர்வு வைக்கிறீங்களே, இந்த அமைச்சர் ஆகிறதுக்கு எந்த தேர்வு வைக்க மாட்டேங்கலையே? எல்லோரும் நீட் எழுதுறாங்கல்ல, நீதிபதி எழுதுகிறாங்க, மருத்துவர் எழுதுறாங்க, பிரதமர் முதல்வர் அமைச்சர்கள் எல்லாருமே ஒரு நீட் எழுதுனா அறிவார்ந்த தலைவர்கள் எங்களுக்கு வந்துடுவாங்கல்ல. இன்னைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு, மக்களுக்கான சிறப்பான திட்டத்தை தான் ஆட்சியை தான் செஞ்சிட்ருக்காருன்னு இன்னைக்கு நடந்த நேர்ஸ்டேடியத்தில் நடந்த ஆட்சியா ஆட்சி நடத்திட்டு இருக்காரு முதல்வர் அப்படின்னு சிறப்பான ஆட்சி நடத்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. சரி, முதல்வருடைய மகன் என்ன பேசுவார்ன்னு நினைக்கிறீங்க? எங்கள் அப்பா சிறப்பான ஆட்சி செய்யலைன்னு சொல்லுவாரா? என்ன நீ தம்பி, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தம்பி. Subscribe, like, comment, and share.